எல்லாருக்கும் வணக்கம். தயிர் கப்பு கிரிக்கெட் மேட்ச் இந்த மைதானத்துல தான் நடக்க போகுது. இதுல கலந்துக்கிறதுக்காக ஜிம்பாதே அணியின் கேப்டன் கை கூலி கூலி வேலைக்கு ஜகா வாங்கிட்டு டீமோட வந்துக்கிறார். அவங்கள எதிர்த்து ஆடுறதுக்கு கொன்யா அணியின் கேப்டன் தண்டல்கார் தண்டல் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் டீமோட வந்துக்கிறார். சொல்லுங்க பெரிய தரத்துல அவன் தான் போட்டு தொலை பூ வந்துக்குது. விளையாடுறது ரொம்ப கஷ்டம் நினைச்சு நின்ற கைகூலி நம்ம ஜெயிச்சுட்டோமா கப்பு வாங்கி வைப்பாளா இன்னும் வாங்கிட்டு வைப்பாளா. நீதான் மார்க்கெட்ல கீரை விற்கிறவங்களா கிரிக்கெட் விளையாட கூட்டு வரக்கூடாதுன்றது. என்னடே டாஸ்ல ஜெயிச்சா உன்னை கிரிக்கெட்டே ஜெயிச்சு கப்பு நம்ம கொடுத்துடலாம் அர்த்தமா. என்ன பண்ற ஓகே ஓகே சும்மா இருங்க. நீங்க டாஸ் ஜெயிச்சிட்டீங்க, நீங்க பேட்டிங் எடுக்க போறீங்களா போலிங் எடுக்க போறீங்களா? டேய் மூல காலடா வந்து மெர்ச்சி நிக்கிற. சாரி சார், சரி சொல்லுங்க பேட்டிங் எடுக்க போறீங்களா போலிங் எடுக்க போறீங்களா? பால் ரொம்ப விலை அதிகமா இல்ல பேட் ரொம்ப விலை அதிகமா? பேட் தான் விலை அதிகம். அப்ப நாங்க பேட்டிங்க எடுத்துக்கிறோம். நீ குடிக்கிறத பத்தி ஆப் அடி போற புல் அடிக்க போற சொல்றியா மூல உங்களுக்கு ஒரு ஆப் வச்சா சரியாயிடும். ஆமா இது என்ன கையில என்னாச்சும் மாட்டி விட்ட கொஞ்சம் நமக்கு இது சொல்லி விட எங்க நமக்கு இது இங்க கொஞ்சம் பாதிச்சு போனதான் சொன்ன கேரியா எங்க போற டெபரா டிராவிட். இது வந்து பயங்கரமான குரூசியல் மேட்ச். இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். நான் பந்து அடிச்சுட்டு ஓடும் போது நீ ஓடணும். ஓகே புரியுதா? போ போட்டு அறிவு கட்டவனே பால் இங்க எழுதுறா எடுத்து அவுட் பண்ண போறாங்கடா. டேய் டேய் பதங்குடா அவுட் பண்ண பதங்குடா. டேய் ஓடிடா இப்போ எடு பார்க்கலாம். பதங்குடா அவுட் பண்ண இப்போ அவுட் பண்ண பார்க்கலாம். டேய் கைகூலி எந்த பரதேசியா இந்த பன்னிக்குட்டிக்கு பேண்ட் சட்டை போட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ல விட்டது? இவன் அழிச்சாட்டியை தாங்க முடியல. இப்படியே பண்ணினுதான் வச்சுக்கீங்க உங்க டீமுக்கு வாக்கவர் கூட்டுருவேன். ஒரு ரன் அடிக்கல ஏன்டா என் உயிரை வாங்குற இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாவது தான் போ போய் ஒன்னா விளையாடு.
போய் சேருங்கயா. நான் வெளியே தீ கட்சியில யாரும் பாக்கலையா? வெளியில அசிட்டியா? டேய் எவனா போய் பால ஏடுங்கடா. கைகூலி, அவங்க பந்த நல்லா தேடிட்டு இருக்கட்டும், நம்ம பரதன் உட்காந்து பேசி நிக்கலாம். டேய் என்ன கழுவாத மாதிரி காலை இடிக்கிட்டு நடந்து வர? ஆமா, ரெண்டு காலை விரி. அந்த பரதேசி நாய பால ரெண்டு கால் நடுவு சொறி வச்சிருக்கியா? கைகூலி, அங்க பாரு ஏரோப்ளைன் அறிவு கெட்டவனு வெளியே வச்சிருக்கிறாங்களே, உள்ள வச்சிருந்தா எல்லாருக்கும் வேர்க்காம இருந்திருக்கல. ஐயோ என்ன கேட்ச் புடினா, மேல ஹெலிகாப்டர் தத்துவம் பேசிட்டு இருக்கியா? ஆனா டேய், அந்த ஹெலிகாப்டர் உனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? எப்படி எப்படி அவனுக்கு ஹெலிகாப்டருக்கு ஃபேனை வெளியே வச்சானுங்களோ அதே மாதிரி ஆண்டவன் உனக்கு மூளை உள்ள வைக்காம வெளியே வச்சாண்டா. எங்க மூளை வெளியே இல்லையே. அது குழந்தையா இருக்கும் போது நாய் நக்கிச்சு போடா, நீ தத்துவம் பேசிட்டு. எங்க அச்சா என்ன? கையில அச்சாலும் வலிக்கும், இத புடிங்க அச்சாலும் வலிக்கும் அடிக்க.